1505 ஆம் ஆண்டு தொடக்கம் 1948 ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சுமார் 400 வருடங்களுக்கும் மேலாக நாம் சுதந்திரத்துக்காக போராடினோம். இதன் விளைவாக 1948 ஆம் ஆண்டு எமக்கு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திர போராட்டத்தின் போது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து போராடினார்கள். சுதந்திரத்தின் பின்னர் அந்த இணக்கப்பாடு சாத்தியப்படவில்லை. 1948 ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தினையும் ஒற்றுமையை ஏற்படுத்த ஆட்சியாளர்கள் தவறிவிட்டனர். இவ்வாறு ஆட்சியாளர்கள் ஒற்றுமை ஏற்படுத்த தவறியதன் காரணமாகவே 26 வருட கால கடுமையான யுத்தத்தினை எதிர்கொள்ள நேரிட்டது. அன்று இனங்களுக்கிடையில் இந்த ஒற்றுமை ஏற்படுத்தப்பட்டிருக்குமானால் இந்த கொடிய யுத்தத்திற்கு நாம் முகம் கொடுத்திருக்க மாட்டோம். 26 வருட காலம் நீடித்த கொடிய யுத்தத்தினை வெற்றி கொண்டு நாட்டின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தினையும் உறுதிப்படுத்திய எமது மரியாதைக்குரிய சிரேஷ்ட படையினர், உயிர்த்தியாகம் செய்த முப்படையினர் மற்றும் போலீசார், சிவில் சமூகத்தினர், அங்கவீனம் அடைந்தவர்கள் சகலருக்கும் நாட்டு மக்கள் சார்பில் கௌரவத்தையும் மரியாதையும் கொடுக்கின்றேன். அதேபோல் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரச சேவையாளர்கள், அரசியல் தலைமைத்துவத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது எம்முள்ள பிரச்சனைகளில் அரசியல் சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனை முதன்மையாக தீர்க்க வேண்டும். 26 வருட யுத்தத்தின் பின்னர் இனங்களுக்கு 26 வருட யுத்தத்தின் பின்னர், அதாவது இலங்கையில் நடைபெற்ற செயற்பாடுகளை, அதாவது 2009 மே மாதம் 19-20 ஆம் தேதிகளுக்கு பின்னர் நடைபெற்ற பொறுப்பற்ற ஆட்சியின் காரணமாகவே நாம் கடந்த செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் பேரணி ஒன்றை எதிர்கொள்ள நேரிட்டது. 2009 மே 19-20 பின்னரான காலத்தில் நாம் சரியான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தால் இந்த மாதிரியான பிரேரணைக்கு முகம் கொடுத்திருக்க மாட்டோம். யுத்தத்தின் பின்னர் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதற்கும் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கும் நிலையான பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் அன்றைய ஆட்சியாளரும் அரசாங்கமும் தவறியதன் காரணமாகவே 2015 ஆம் ஆண்டு ஜனவரி 8 ஆம் தேதி இந்த நாட்டு மக்கள் என்னிடம் ஆட்சியை ஒப்படைத்தனர். ஜனவரியில் நான் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது போன்று 1948 ஆம் ஆண்டு காலத்தில் பிரித்தானிய ஆட்சியாளர்களினால் விட்டுச் சென்ற பிரச்சனைகளுக்கு 68 ஆண்டுகளாகியும் தீர்க்க வேண்டியுள்ளது. எமது நாட்டிற்கு பின்னர் சுதந்திரம் பெற்ற பல நாடுகள் இன்று அந்த நாட்டிற்குள் இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை, இணக்கப்பாடு, அரசாங்கத்திற்கான இணக்கப்பாடு, அரசியல் சீர்திருத்தம் என்பவற்றை பலப்படுத்தி ஒரு முன்னேற்றமடைந்த நாடாக பரிணமித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணை குறித்து இன்று பரவலான பல தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நாம் எமது அரசாங்கத்தினையும் நாட்டு மக்களினதும் முப்படையினரதும் கௌரவத்தை பாதுகாப்பதற்காகவே நாம் அந்த பிரேரணைக்கு முகம் கொடுத்துள்ளோம். ஐநா மனித உரிமை பேரவை உட்பட சகல சர்வதேச நாடுகளும் எமது இராணுவத்தையும் எமது அரசாங்கத்தையும் ஏற்றுக்கொள்வதற்காகவே நாம் அந்த செயற்பாடுகளுக்கு இணங்கினோம். இதன் போது அரசியல் பங்குரோத்து அடைந்துள்ளவர்கள், மீண்டும் அதிகாரத்தை பெற துடிப்பவர்கள் மக்களுக்கு பிழையான தகவல்களை வழங்க முயற்சிக்கின்றனர். இதன் போது சில இனவாத சக்திகள் இராணுவத்தினருக்கு அபகீர்த்தி ஏற்படும் வகையிலான கருத்துக்களை பரப்பி வருகின்றன. இன்றைய 68வது சுதந்திர தினத்தில் உங்கள் மக்கள் சேவகன் என்ற வகையிலும், உங்கள் ஜனாதிபதி சேனாதிபதி என்ற வகையிலும் நான் ஒரு உறுதிமொழியினை உங்களுக்கு வழங்குகின்றேன். ஐநா மனித உரிமை பிரேரணைக்கு முகம் கொடுக்கும் போது நாட்டின் இறையாண்மை சுயாதிபத்தியம் பாதிக்காத வகையில் நாட்டின் கௌரவத்தையும் முப்படையினரையும் பொதுமக்களையும் பாதுகாப்பு படையினரையும் பாதுகாப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். மான்சூரி சாதனையை விளையாட்டு